இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் உயிர்காக்கும் மருந்து வழங்கும் நிகழ்ச்சி பாளையங்கோட்டை பீஸ் ஹெல்த் சென்டர் மருத்துவமனையில் வைத்து நடைபெற்றது. இண்டாஸ் அறக்கட்டளை திட்ட மேலாளர் நல்லையன் பாண்டி தலைமை தாங்கினார். பீஸ் ஹெல்த் சென்டர் மற்றும் ஹீமோஹிலியா சொசைட்டி செயலாளர் டாக்டர் அன்புராஜன் கலந்து கொண்டு இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்ட 50 நோயாளிகளுக்கு உயிர்காக்கும் ஊசி மருந்துகளை வழங்கினார். முன்னதாக அவசர காலத்தில் காயம்பட்ட நோயாளிகள் இரத்தத்தினை எவ்வாறு நிறுத்துவது மற்றும் எவ்வாறு ஊசி செலுத்துவது என்பது குறித்த பயிற்சியினை டாக்டர் செல்வின் வழங்கினார். வணக்கம். என் பேர் நல்லையன் பாண்டி. இன்டாஸ் ஃபவுண்டேஷன் ப்ராஜெக்ட் அசோசியேட். இங்கே திருநெல்வேலி சாப்டரில் உள்ள ஹீமோபிலியா பேஷண்ட்ஸ்க்காக ஹீமோபிலியா அசன் ப்ரோன் காம்போ வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 50 பேஷண்ட்டுக்கு ஃபேக்டர் மெடிசன் அந்த ரத்த உறை மருந்து என்பது இங்கே உள்ள 50 ஹீமோபிலியா பேஷண்ட்ஸ்க்கு இன்னைக்கு கொடுக்குறோம். அது போக ஃபிசியோதெரப்பி, செல்ஃப் இன்ஃபியூஷன், இன் முக்கியமாக வந்துட்டு இன்கிப்டட் டெஸ்ட், இது போன்ற மருத்துவ மிக்க விலையுறுந்த மருந்துகளும் இன்கிப்டட் டெஸ்ட்டும் வந்துட்டு இன்றைக்கி இன்டாஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக இங்கே உள்ள ஹீமோபிலியா பேஷண்ட்ஸுக்கு கொடுத்துட்ருக்குறோம். நன்றி. ஆமாம், முக்கியமாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உலக அளவிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹீமோபிலியான்ற நோய்க்கான விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப சொற்பமாக இருக்குது. அதனாலேயே இன்டாஸ் ஃபவுண்டேஷன் மூலயமா எடுக்கக்கூடிய இந்த முயற்சி இந்தியா முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு 38 லொக்கேஷனில் 22 ஸ்டேட்டில் இந்த ஹீமோபிலியா ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்குறோம். அங்கே உள்ளாமே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹீமோபிலியா பேஷண்ட்ஸ்க்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வந்துட்ருக்கோம். ஹீமோபிலியானா என்ன, அது வந்தால் என்ன தாக்கம் ஏற்படும், அதை எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது, அதுலேருந்து நம்ம எப்படி வந்து தற்காத்துக்கிறது, வந்துட்டால் நம்ம என்னென்ன மெடிசன் யூஸ் பண்ணணும், டாக்டர் எப்படி கன்சல்ட் பண்ணணும், டாக்டர் என்ன சொல்கிறத ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றின விழிப்புணர்வை இந்தியா முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு 38 லொக்கேஷன்ஸில் நாங்கள் ஹீமோபிலியா பேஷண்ட்ஸ்க்காக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இண்டாஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக தமிழ்நாட்டை பொறுத்த மட்டுக்கும் இங்கே மதுரையில் இருந்து இண்டாஸ் ஃபவுண்டேஷன்ற அமைப்பு வந்துட்டு இங்கே இயங்கிட்டு இருக்கு. இங்கே வந்து பங்கேற்ற அனைவருக்கும் அந்த ஹீமோபிலியா பேஷண்ட்ஸ்க்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட இந்தியா முழுவதுமே கிட்டத்தட்ட 100% ஒரு 60-70% பேர் தான் வந்துட்டு இதை பற்றின ஒரு பேசிக் நாலேஜில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30% வந்துட்டு அவங்கள கண்டுபிடிக்க முடியல. டாக்டர் அரசு நிறுவனங்களாலேயுமே தனியார் அமைப்புனாலே அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியலை. அந்த ஒரு சூழலை எங்களால் வந்துட்டு 100% எங்கெங்கெல்லாம் ஹீமோபிலியா பேஷண்ட்ஸ் இருக்காங்களே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க. அவங்க எல்லாரையுமே நாங்கள் அடையணும், அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்றதான் எங்களோட முக்கியமான நோக்கம்.